அன்னை மரியாவின் மன்றாட்டு மாலையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது அன்னை மரியா பரலோகத்துக்கு ஆரோபணமான ராக்கினி, அதாவது விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அன்னை என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். அன்னை மரியாவை பற்றி திரு அவை நான்கு கோட்பாடுகளை கொண்டிருக்கிறது. முதலாவது, அன்னை மரியாள் கடவுளின் தாய். இரண்டாவது, அன்னை மரியாள் எப்பொழுதும் கன்னி. மூன்றாவது, அன்னை மரியாள் அமல உற்பவி, அதாவது பாவ மாசு இன்றி பிறந்தவர். நான்காவது, அன்னை மரியாள் இவ்வுலக வாழ்வுக்கு பின் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கின்ற உண்மை. இந்த நான்கு கோட்பாடுகள் அன்னை மரியாவை பற்றி நாம் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் இன்னும் அவரை போற்றவும் காரணமாக அமைந்திருக்கின்றன. அன்னை மரியாவை பற்றிய கோட்பாடுகளில் இந்த கோட்பாடு இறுதியானது. மரியன்னை அமல உற்பவி என்று திருத்தந்தை ஒன்பதாம் பத்தினாதர் எப்பொழுது அறிவிப்பு செய்தாரோ அந்த நேரத்திலேயே அன்னை மரியாவின் விண்ணேற்பையும் எப்பொழுது திரு அவை அறிவிப்பு செய்யும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். உண்மையிலேயே அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பும் அறிவிக்கப்படுகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை மக்கள் உறுதியாக நம்பினார்கள். அன்னை மரியாவினுடைய அமல உற்பவமும் அன்னை மரியாவின் விண்ணேற்பும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவையாக பார்க்கப்படுகின்றன. எப்பொழுது அன்னை மரியாள் அமல உற்பவியாக, அதாவது பாவ மாசு இன்றி பிறந்தாரோ அப்பொழுதே அவர் மீட்பினுடைய பயனை முன்கூட்டியே தன்னுடைய கருவிலேயே பெற்றுக்கொண்டார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்கிற அனைவரும் இறுதியிலே அடையவிருக்கின்ற மீட்பையும் உயிர்ப்பையும் புனிதத்தையும் அருளையும் நமக்கு முன்கூட்டி சுட்டிக்காட்டுகிற ஒரு அடையாளமாகும். எனவே அன்னை மரியாவிடத்தில் இருந்த இத்தனை பண்புகளும் இந்த அன்னை மரியாவை அமல உற்பவியாக நமக்கு சுட்டிக்காட்டுவதோடு அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கின்ற உண்மையையும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. திரு அவை இயேசுவை பற்றிய வரலாற்று குறிப்புகளை எல்லாம் சேகரித்த பின்பு இயேசுவை பெற்றெடுத்த தாயான அன்னை மரியாவுக்கு என்ன ஆயிற்று என்கின்ற கேள்வியை எழுப்பியது. எனவே கிபி 451 ஆண்டு கால்சிதோன் நகரத்தில் திரு அவையினுடைய பொது சங்கம் ஒன்று நடைபெற்றது. அதில் மார்சியன் என்கின்ற அரசர் எருசலேம் நகரத்தினுடைய ஆயரிடம் எருசலேமில் அன்னை மரியாள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது மரபு. எனவே மரியன்னையினுடைய உடலை கண்டுபிடித்து உடனே அதை கான்ஸ்டான்டினோபிள் நகருக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு எருசலேம் நகரத்தின் ஆயர், திருத்தூதர்கள் மரியன்னையை சூழ்ந்திருந்த சமயத்தில் அன்னை மரியாள் உயிர் விட்டார். அவருடைய புனித உடலை ஒரு கல்லறையில் அவர்கள் அடக்கம் செய்தார்கள். சில நாள்கள் சென்றபின் திருத்தூதர்கள் அந்த கல்லறையை திறந்து பார்த்தபோது அன்னை மரியாவினுடைய உடலை காணவில்லை. எனவே அன்னை மரியாவினுடைய உடல் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது என்று திருத்தூதர்கள் நம்பியதோடு அதை அவர்கள் பறைசாற்றவும் ஆரம்பித்தார்கள் என்று அவர் பதில் கூறினார். இப்படியாக திருச்சபையினுடைய துவக்க காலத்திலேயே அன்னை மரியாள் விண்ணேற்பு அணிந்திருந்தார் என்பதை மக்கள் பெருமகிழ்ச்சியோடு நம்பி அதை ஒரு மறை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டார்கள். புனித தாமஸ் அக்வினாஸ் இயேசுவை ஈன்றெடுத்த போது அன்னை மரியாவினுடைய கன்னிமை கெடாமல் முழுமையாக அவர் காப்பாற்றப்பட்டார். இறப்பிலும் கூட அவரது உடல் அழிவுறாமல் காப்பாற்றப்படுவது இந்த அன்னை மரியாவுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்று குறிப்பிடுகின்றார். அன்னை மரியாள் நமக்கு ஒரு சிறந்த மாதிரியாக இருக்கின்றார். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பது 10 கட்டளைகளுள் ஒன்று. பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை மதித்து அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி உதவ வேண்டும் என்பது கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய 10 கட்டளைகளுள் ஒன்று. இயேசு மரியன்னையின் மகன் என்கின்ற முறையில் அவருக்கு தகுந்த அன்பும் வணக்கமும் அவர் செலுத்தினார். எந்த மகன் தன்னால் முடியுமென்றால் இறந்த பின் தன்னுடைய தாயை உயிர்ப்பிக்காமல் இருப்பார், தன்னோடு விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்ல தயங்குவாரா என்று புனித பிரான்சிஸ் சலேசியார் என்கின்ற புனிதர் கேட்கின்றார். இயேசு அனைத்து வல்லமையும் உள்ள கடவுளாக இருப்பதால் தம்முடைய தாயை உயிர்ப்பித்து விண்ணக வீட்டில் தம்மோடு தங்க அழைத்து கொண்டார் என்பது நமது அறிவுக்கு மிகவும் ஏற்புடையதாக இருக்கின்றது. 1946 ஆண்டு மே மாதம் முதல் நாள் திருத்தந்தை 12 பத்தினாதர் திருச்சபையினுடைய ஆயர்கள் அனைவருக்கும் ஒரு மடலை எழுதி அனுப்பினார். அதில் அவர் இரண்டு கேள்விகளை கொடுத்து அவற்றிற்கு பதில் தருமாறு கேட்டுக்கொண்டார். அதில் ஒன்று, மரியன்னை உடலோடு விண்ணேற்பு அடைந்துவிட்டார் என்பது மறை உண்மை என பிரகடனம் செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டார். இரண்டாவது கேள்வி,
உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட குருக்களும் இறைமக்களும் மரியன்னையின் விண்ணேற்பு மறை உண்மை என ஏற்றுக்கொண்டு அது அறிவிக்கப்படுவதை விரும்புகிறார்களா என்று கேள்விகளை கேட்டிருந்தார். ஏறக்குறைய அனைத்து ஆயர்களும் இந்த கேள்விக்கு ஆம் என்றே பதில் கொடுத்தனர். ஒட்டுமொத்த திருச்சபையும் ஒருமித்த நம்பிக்கையோடு அன்னை மரியாவின் விண்ணேற்பு கடவுளால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பெரிய மறை உண்மை என்பதை நம்பி ஏற்றுக்கொள்கிறது. மக்களுடைய விசுவாசம், அவர்களுடைய பக்தி முயற்சி, பொதுவான இறை வழிபாடு, இவற்றில் அன்னை மரியாவை பற்றிய உயர் வணக்கம் இருக்கிறதை நாம் அறிகின்றோம். அதனால் அன்னை மரியா ஆரோபணமான அன்னை என்கின்ற பெயரில் பல ஆலயங்கள், கல்விக்கூடங்கள் போன்றவை தோன்றி அன்னை மரியாவுக்கு மேலும் புகழ் சேர்த்திருக்கின்றன. அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்து விட்டார் என்கின்ற நம்பிக்கை பரவிக்கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் அலங்காரம், அசும்தா போன்ற பெயர்களும் வழக்கத்தில் பயன்படுத்தப்பட்டன. அன்னை மரியாவினுடைய ஜபமாலையை பக்தியுடன் செபிக்க திரு அவை நம்மை ஒவ்வொரு நாளும் தூண்டுகிறது. பாத்திமாவிலும் லூர்து கெபியிலும் காட்சி கொடுத்திருந்த அன்னை மரியாள் ஜபமாலையை நாம் பக்தியோடு செபிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டிருந்தார். ஜபமாலையின் இறுதியில் இரண்டு பேருண்மைகள், மரியன்னையின் விண்ணேற்பும் அந்த அன்னை பரலோக பூலோக அரசியாக முடிசூட்டப்பட்டிருக்கிறார் என்பதையும் திரு அவை நமக்கு கற்பித்திருக்கிறது. அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவாக திருச்சபை பல நூற்றாண்டுகளாக அதை கொண்டாடி வருகின்றது. இவையெல்லாம் மக்கள் மாதாவின் மேல், அவருடைய விண்ணேற்பின் மேல் கொண்டுள்ள விசுவாசத்தை நமக்கு பிரதிபலிக்கின்றனவாக அமைகின்றன. திருத்தந்தை 12 பத்திநாதர் 1950 நவம்பர் மாதம் முதல் தேதி அன்றைக்கு அன்னை மரியாள் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணேற்பு அடைந்தார் என்பது கடவுள் வெளிப்படுத்தின உண்மை என அதை வரையறை செய்து அறிவித்தார். அன்னை மரியாவினுடைய அமல உற்பவமும் விண்ணேற்பும் அவருடைய இறை தாய்மையை அடிப்படையாக கொண்டே இருக்கின்றது. அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்றால் அன்னை மரியாள் இறைவனோடு இருக்க வேண்டியவர் என்கின்ற நம்பிக்கையும் நமக்கு உறுதிப்படுகிறது. அமல உற்பவம் அன்னை மரியாவை இயேசுவின் அன்னையாக்க தேவைப்பட்டது. அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு இறைவன் மரியன்னைக்கு தந்த வரங்களின் மகுடமாக நமக்கு கண்முன்னே திகழ்கின்றது. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்கால்களை காயப்படுத்துவாய் என்று கடவுள் அழகையிடம் சொல்லியிருந்தார். இதன் விளைவாகவே அழகையானது அன்னை மரியாவையும் அவருடைய ஒரே மகன் இயேசுவையும் பகைத்து இவ்விருவரையும் எதிர்த்து ஓயாது போர் புரிந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் பாடுகளும் சாவும் இந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாகவே பார்க்கப்பட வேண்டியவை. போராட்டத்தில் இயேசு பாவத்தையும் சாவையும் அழித்து வெற்றி பெற்றுவிட்டார். சாவும் உயிர்ப்பும் இயேசு பெற்ற வெற்றியினுடைய இரு பகுதிகள். இயேசு இறக்கவில்லை என்றால் அவரால் உயிர்த்திருக்க முடியாது. எனவே இயேசுவினுடைய வெற்றி அவருடைய சாவும் உயிர்ப்பும் ஆகும். ஆனால் அந்த போராட்டம் இயேசுவுக்கும் மரியன்னைக்கும் பொதுவானதாகவே இருக்கின்றது. அதில் முதலிடம் இயேசுவுக்கே தரப்பட வேண்டும். அவருக்கு கீழ் அவரோடு இணைந்து அந்த போரில் மரியாவும் பங்கு கொண்டிருக்கிறார். அந்த போராட்டம் இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் பொதுவாக இருந்ததால் அதில் கிடைத்திருக்கிற வெற்றியும் இருவருக்கும் பொதுவானது. இயேசுவுக்கு உயிர்ப்பு வெற்றி என்றால் அதுபோலவே அன்னை மரியா உயிர் பெற்று விண்ணேற்பு அடைவதுதான் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற வெற்றியாக இருக்கும். பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழை அபிநதாவின் வீட்டிலிருந்து எருசலேம் நகருக்கு ஆரவார மகிழ்ச்சியோடு கொண்டு செல்ல வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருந்தது. தாவீதும் இஸ்ரேல் மக்களும் இந்த உடன்படிக்கை பேழையின் முன்பாக யாழ், வீணை, சுரமண்டலம், மேளம், தாளம் என இசை கருவிகளை கொண்டும் அனைத்தையும் இசைத்து ஆண்டவருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு வந்தனர். மரியன்னை புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை பேழையாக பார்க்கப்படுகிறார். இந்த பேழை மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் செல்லுகிற பொழுது வானதூதரிடமும் புனிதரிடமும் மூவரு கடவுளிடமும் இதுபோன்ற ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும். விண்ணகத்தார் அனைவரும் இயேசுவின் தலைமையில் அணிவகுத்து நின்று விண்ணேறி வருகின்ற அன்னை மரியாவை ஆர்ப்பரிப்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்றிருப்பார்கள். அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு 1950 நவம்பர் மாதம் முதல் நாள் திருத்தந்தை 12 பத்திநாதர் அவருடைய தலைமையில் அறிவிக்கப்பட்டது. இந்த விழா அன்னை மரியா பாப மாசின்றி பிறந்தார் என்பதையும், எப்பொழுதும் முப்பொழுதும் கன்னியாக இருக்கிறார் என்பதையும், இப்படி வாழ்வு வாழ்ந்த அன்னை மரியாள் இந்த உலகிலே தன்னுடைய வாழ்வு முடிகின்ற தருவாயில் அவர் இறப்புக்கு பிறகு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டுகிற ஒரு அருமையான விழா. நம்மில் பலருக்கு இந்த சந்தேகம் இருக்கலாம்.
அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு பற்றி விவிலியத்திலே எந்த ஒரு இறை வார்த்தையும் இடம்பெறவில்லையே என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் அன்னை மரியாவினுடைய வாழ்வு முழுவதையும் நாம் ஆராய்ந்து பார்த்தால் அன்னை மரியாள் முதலில் கடவுளால் சிறப்பாக தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண்மணி. எனவேதான் அவரிடத்திலே கப்ரியல் வானதூதர் வந்து இயேசுவினுடைய பிறப்பு செய்தியை அறிவிக்கிற பொழுது அருள் மிக பெற்றவரே வாழ்க என்று அவரை வாழ்த்துகிறார். அது மட்டுமல்ல, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீர் என்று எலிசபெத்து அந்த அன்னை மரியாவை வாழ்த்துகிறார். அன்னை மரியா ஆண்டவருடைய விருப்பத்தோடு எப்பொழுதும் ஒன்றிணைந்தவராகவே காணப்படுகின்றார். இயேசுவை குறித்து நிகழப்போகிற அனைத்தையும் தன்னுடைய மனதிற்குள்ளே இருத்தி சிந்தித்து வந்தார் என்று நாம் லூக்கா நற்செய்தியிலே பார்க்கின்றோம். தூய ஆவியினுடைய ஆற்றலால் வார்த்தையான இறைமகன் இயேசு மனுவாக அன்னை மரியாவிடத்திலே தோன்றுகிறார். மேலும் இயேசுவினுடைய நற்செய்தி பணியை முன்கூட்டியே பார்த்து அவரை அதிசயிக்கிறவர்களாக ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்திலே மறைநூல் அறிஞர்களோடு உரையாற்றி கொண்டிருக்கிறதை பார்த்து வியக்கின்றார். இப்படியாக இயேசுவினுடைய இறையாட்சி அறிவிப்பு பணியை அன்னை மரியாள் முன்கூட்டியே பார்த்துவிட்டார். இன்னும் கூட ஆண்டவர் இயேசுவினுடைய புதுமைகளை அவர் செய்ய போகின்ற அத்தனை காரியங்களையும் பார்த்து அதிசயித்துக் கொண்டிருக்கிற நமக்கு அன்னை மரியாள் அவற்றை தன்னுடைய வாழ்நாளில் முன்பே கண்டுவிட்டார் என்று பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அன்னை மரியாவினுடைய வார்த்தைக்கு ஏற்ப கானாவூர் திருமணத்தில் ஆண்டவர் இயேசு சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி ஒரு அருமையான அற்புதத்தை செய்திருக்கிறார். தன்னுடைய தாயினுடைய வார்த்தையின்படி தன்னுடைய முதல் புதுமையை செய்தார் என்று யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். இப்படியாக ஆண்டவர் இயேசுவினுடைய இறையாட்சி செயல்பாடுகளுக்கும் தொடக்கமாக அன்னை மரியாவே இருந்திருக்கிறார். இன்னும் அதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் இயேசுவினுடைய துயர் மிகுந்த பாடுகளில் அவரை சந்திக்கிறார். சந்திப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவோடு கல்வாரி மலையிலே அவர் சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருக்கிறார். இன்னும் கூட ஆண்டவர் இயேசு தனக்கு பின் தன்னுடைய சீடர்களை அன்னை மரியாவினுடைய பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் ஒப்படைக்கின்றார். இயேசுவினுடைய இறப்புக்கு பிறகு திருத்தூதர்களையெல்லாம் ஒன்று கூட்டி அவர்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக பெந்தகோஸ்தே எனப்படுகிற அந்த தூய ஆவியினுடைய வருகையின் போது அந்த பெந்தகோஸ்தே நாளில் திருத்தூதர்கள் அனைவரோடும் இணைந்து ஜெபிக்கின்றார். இவர்கள் அனைவர் மீதும் தூய ஆவியானவர் பொழியப்படுகிறதை நாம் திருத்தூதர் பணிகள் நூலில் வாசிக்கின்றோம். அந்த நாளில்தான் திரு அவையும் பிறந்ததாக திரு அவை நமக்கு சுட்டி காட்டுகிறது. திருச்சபையினுடைய பிறந்த நாள் இந்த பெந்தகோஸ்தே நாள் என்றால் அதிலே அன்னை மரியாவும் பங்கெடுத்திருக்கிறார் என்று நமக்கு புலப்படுகின்றது. அன்னை மரியாள் இல்லாமல் திரு அவையும் இல்லை. எப்படி ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்து நமக்கு மீட்பராக கொடுத்தாரோ அதுபோலவே பெந்தகோஸ்தே நாள் அன்று திரு அவையையும் அன்னை மரியாள் நமக்கு பெற்றெடுத்து கொடுத்திருக்கிறார். இப்படியாக அன்னை மரியாவினுடைய வாழ்க்கை முழுவதையும் நாம் பின்னோக்கி பார்க்கிற பொழுது அன்னை மரியாள் கடவுளுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு பெரிய பணியாளராக இருந்திருக்கின்றார். அன்னை மரியாள் இயேசுவினுடைய பிறப்பில், வாழ்வில், அவருடைய இறப்பில், ஏன் இன்னும் அவருடைய உயிர்ப்புக்கு பிறகும் கூட ஒரு அருமையான சீடராக இருந்து இயேசுவுக்காக சான்று பகிர்கின்றார். இப்படி கடவுளுடைய நம்பிக்கைக்குரிய பணியாளராக இருந்த அன்னை மரியாள் தன்னுடைய இவ்வுலக வாழ்வினுடைய இறுதியில் நம்மை போல சாதாரண மனிதர்களைப் போல இறந்து அடக்கம் செய்யப்பட்டு ஆனால் ஆண்டவரால் உயிர்ப்பிக்கப்பட்டார். இப்படியாக அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பிலே பங்கெடுக்கின்ற ஒரு நிலையாக திரு அவை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. குறிப்பாக தொடக்க கால திரு அவை அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பை பற்றியோ அல்லது அன்னை மரியாவினுடைய வாழ்க்கை எப்படி நிறைவு பெற்றது என்பதை பற்றியோ அக்கறை கொள்ளவில்லை. காரணம், தொடக்க கால திரு அவைக்கு பல சவால்கள் இருந்தன. அதில் குறிப்பான ஒன்று, இயேசு கடவுள், இறைமகன், மனிதன் என்று நிறுவுவதிலே பல ஆண்டுகளை திரு அவை செலவிட்டது. எப்படி இருப்பினும் இயேசுவை பற்றி பேசப்பட்ட அத்துணை சங்கங்களிலும் அன்னை மரியாவை பற்றியும் பேசியிருக்கிறார்கள் என்பது நமக்கு வியப்பாகவே இருக்கின்றது. மேலும் ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தியிலே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களிடமிருந்து விண்ணகத்திற்கு சென்ற பிறகு உங்களுக்காக அங்கே இடத்தை ஏற்பாடு செய்வேன் என்று சுட்டி காட்டுகின்றார். அப்படி அவர் ஏற்பாடு செய்திருக்கிற விண்ணக இடத்திற்கு தன்னுடைய தாயையும் அவர் அழைத்து கொள்ளாமலா போவார் என்பது பல புனிதர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. மேலும் கீழே திருச்சபையினுடைய ஒரு கிளையாக விளங்குகின்ற பைசாண்டியன் திருச்சபையிலே அன்னை மரியாவினுடைய இறப்பு, அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு இவை இரண்டும் ஆகஸ்ட் மாதம் 15 நாளிலே கடைபிடிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
குறிப்பாக எபேசு நகரத்திலே அன்னை மரியாள் இறந்ததாகவும் இறப்புக்கு பிறகு அன்னை மரியாள் வானதூதர்களால் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்பதும் அந்த பைசாண்டியன் திரு அவையினுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு விழா நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கின்றது. அன்னை மரியாள் இந்த உலகிலே வாழ்ந்தபோது கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்ந்தார். இந்த உலகிலே தன்னுடைய வாழ்வை முடித்து கொண்ட பிறகு இப்பொழுது நமக்காக விண்ணகத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய வலது பக்கத்திலே அமர்ந்து ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி பரிந்து பேசுகின்ற தாய் நமக்கு முன்பாக விண்ணகத்திலே இருந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். மேலும் அன்னை மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கின்ற விழாவை அறிவிப்பதற்கு முன்பாக திருத்தந்தை 12 பத்திநாதர் அனைத்து ஆயர்களுக்கும் ஒரு கடிதத்தை எழுதி அதிலே விருந்து இருக்கக்கூடிய திரு அவையை சார்ந்த அனைவரும் அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பிலே நம்பிக்கை கொண்டு மீண்டும் தாய் திரு அவையோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பையும் விடுத்திருந்தார். இந்த அழைப்பினுடைய ஒரு பகுதியாக 1947 ஆண்டு ஏப்ரல் மாதம் 12 தேதி அன்னை மரியா புருனோ கொர்னாச்சியோலா என்கின்ற ஒரு நபருக்கு தோன்றி அவரை மீண்டும் கத்தோலிக்க திரு அவையிலே இணைந்து கொள்ள அறிவுறுத்தினார். அப்பொழுது அன்னை மரியாள் அவரை பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்னதாக அவர் தன்னுடைய குறிப்பேட்டிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். My body could not decay and did not decay. I was taken to heaven by my son and his angels என்று அன்னை மரியாள் அவரிடம் கூறியதாக அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்படியாக கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாவுடைய விண்ணேற்பை ஆகஸ்ட் மாதம் 15 தேதி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகின்றது. அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு விழா நமக்கு சுட்டி காட்டுகிற இன்னொரு பெரிய நம்பிக்கைக்குரிய செய்தி என்னவென்றால் இந்த உலகிலே இறந்தவர்கள் அனைவரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே இரண்டு கல்லறைகள் மட்டுமே காலியாக இருக்கின்றன. ஒன்று ஆண்டவர் இயேசுவினுடையது, இன்னொன்று அன்னை மரியாவினுடையது. இவை இரண்டும் உயிர்ப்பை சுட்டி காட்டுகின்ற அடையாளமாக இருக்கின்றன. 1950 ஆண்டு திருத்தந்தை 12 பத்திநாதர் மியூனிஃபிசென்தேசிமுஸ் தேயுஸ் என்கின்ற அப்போஸ்தலிக்க சுற்றுமடலை அனுப்பி அன்னை மரியாவினுடைய விழாவை கோட்பாடாக பிரகடனம் செய்தார். அந்த மடலிலே த இம்மாகுலேட் மதர் ஆஃப் காட், த எவர் வர்ஜின் மேரி, ஹேவிங் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ் ஆஃப் ஹர் எர்த்லி லைஃப், வாஸ் அஸ்யூம்டு பாடி அண்ட் சோல் இன் டு ஹெவன் என்று சுட்டிக்காட்டி அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பை உறுதி செய்தார். மேலும் அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு விழா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம் அனைவருக்கும் ஒரு கடன் திருநாள் ஆகும்.